ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பீட்சா ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பீட்சாவுக்கு வந்து நம்ம பீட்சா டூ அந்த மைதாவில் பிசைஞ்சு அதை பேக் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்படி இல்லாமல் சாப்பிட்ற நேரத்துக்கு நமக்கு சட்டுன்னு பண்ணக்கூடிய தோசை பீட்சா. தோசை வந்து நீங்கள் நார்மலாக அரிசி மாவில் தோசை மாதிரி திக்காக ஊற்றி பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி காட்ட போகிறது ஒரு ஹெல்தி ஆப்ஷன்ஸ்க்காக ஆல்மண்ட் ஃப்ளோரில் ஒரு தோசை மாதிரி ஒரு பீட்சா பேஸ்க்குள்ளே மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மேலே பீட்சா பண்ண போகிறேன். இதை நீங்கள் அப்படியே அரிசி மாவில் நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு இருக்குல்ல அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். நான் பண்ணும்போதே அது எப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் பண்ணுறதுக்கு ஆல்மண்ட் ஃப்ளோர் வந்து 2 டேபிள்ஸ்பூனு, சிலியம் ஹஸ்க் 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம். இது ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் ஒரு இதில் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சிலியம் ஹஸ்க் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஜெல்லி டைப்புக்கு இது மாதிரி மாவு மாதிரி இது நல்லா உருண்டு வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், தோசை மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோதானே மாவு எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அந்த பேஸ் வர மாதிரி சின்ன பேனாக எடுத்துக்கோங்க, ப்ரிஃபரபிள். இப்போ அந்த பேனில் கீழே கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம அந்த ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அகெயின், ரொம்ப தின்னாக பண்ணிட வேண்டாம். பீட்சானா எப்படி அந்த பேஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட். இதுவே நம்ம தோசை மாவில் பண்ணுறதா இருந்தால், கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 கரண்டி மாவை ஊற்றுங்க. தோசை இழுக்கிற மாதிரி இழுக்காமல் அதை வந்து மெல்லமாக ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். மெயின் வந்து திக்காக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி போட்டுக்கறலாம். திருப்பி போட்ட உடனே அடுப்பு வந்து லோக்கு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம மீடியமில் குக் பண்ணிகிட்டு இருந்தது இனிமேல் வந்து லோ. ஏன்னா கீழே வந்து வேகிறதுக்குள்ளே மேலே நம்ம டாப்பிங்ஸும் ரெடி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கருகி போயிடும். இப்போ இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் பீட்சா ட்ரை பண்ணுறவங்க, உங்களுக்கு மேலே வேகாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் உள்ள மாவு இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா, ஒரு ஃபோக் வச்சு அங்கங்கே இப்படி ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வெந்துடும். பட் இதுவே நம்ம அரிசி மாவில் செய்யும் போது அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சாலுமே அது வந்து சீக்கிரம் வெந்து போயிடும். ஸோ இந்த கீழே வந்து வேகிற சமயத்தில் மேலே வந்து நம்ம பீட்சா ரெடி பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பீட்சா சாஸ், மரினேரா சாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சட்னி இருந்தால் அதை போட்டுக்கோங்க, புதினா சட்னி இருந்தால் அது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ப்ரெட் இருக்கோ அதை மேலே போட்டுட்டு மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ டாப்பிங்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக என்னென்ன சேர்க்கலாம், வெங்காயம் தக்காளி சேர்க்கலாம், குடமிளகாய் இருந்தால் சேர்க்கலாம், உங்கள்கிட்ட பேசில் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது, கீரை, சிலர் வந்து கீரை சேர்த்து கூட பீட்சா பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, குக்டு சிக்கன் கொஞ்சம் இருந்தது அந்த பீசஸ் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். எதுவுமே இல்லைனா கூட வெறும் சீஸு, வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டுட்டு மேலே கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் போட்டு ஒரு மூடி போட்டு லோ ஹீட்டில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ மேலே டாப்பிங்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம திருப்பி போட்டிருக்கோம்ல கீழே, அந்த பக்கமும் நல்லா குக் ஆகிடும். அதனால தான் நான் உங்களை லோ ஹீட்டில் குக் பண்ண சொன்னேன். ஒரு 4 தோசை சுடுற சமயத்தில் இந்த பீட்சாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த ஆல்மண்ட் ஃப்ளோரில் செய்கிறதுனால இந்த பேஸ்க்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு தோசையில் பண்ணுற பீட்சாவை விட இந்த பீட்சா ரொம்ப பிடிக்கும். இந்த சிம்பிளான தோசை பீட்சா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம், தோசை மாவுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் காமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.